உலகம் என் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்ங்க. இப்ப சமீபத்துல அமெரிக்கால இருக்கிற நெப்போலியன் சார் சுதா தம்பதியர் கிட்ட நான் பேசினேங்க. சுதா கிட்ட தனியா பேசிய உங்ககிட்ட நான் வீடியோ கொடுத்துருக்கேன். இப்ப அவங்க அமெரிக்கால இருந்தாலும் நம்மளுடைய பாரம்பரியம் மாறாம விவசாயத்தை பற்றியும் நிறைய அனுபவங்கள் பற்றியும் நம்மளோட வந்து பகிர்ந்துக்கிறாங்க. இன்னைக்கு நெப்போலியன் சார் நம்ம கிட்ட பேசின அந்த வீடியோ தான் உங்களுக்கு நான் கொடுக்குறேங்க. வாங்க பாக்கலாம். வணக்கம் வணக்கம் வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. உங்களை சந்திச்சது ரொம்ப 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 சந்தோஷம். சந்தோஷம் அதை விட சந்தோஷம். பிரவீன் சொல்லிட்டே இருந்தாரு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு. இந்த மாதிரி நாங்கள் பேச ஆரம்பித்த உடனே புதுசாக பேசுகிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணமே இல்லை. ஒரு சகோதரர்கிட்ட பேசுகிற மாதிரி தான் ஒரு ஃபீல் வந்துச்சுங்க. நீங்கள் வந்து சினிமா, அரசியல், சமூக ஆர்வல, கலை, பண்பாடு எல்லாத்தையுமே உங்களுடைய பணி இருக்கு. இதில் வந்து நீங்கள் விவசாயம் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி நடந்துட்டீங்க, அங்கேயும் உள்ள நடந்துட்டீங்க. எப்படி நீங்கள் வந்து விவசாயத்தை உங்களுக்கு இந்த அளவுக்கு ஆர்வம் வந்துச்சு? நமக்கு வந்து பிறப்புங்கிறது ஒண்ணு, இறப்புங்கிறது ஒண்ணுதான், வாழ்க்கைங்கிறது ஒண்ணுதான். நம்ம இன்னொரு ஒரு 500 வருஷம் வாழ்வோம், ஒரு 1000 வருஷம் வாழ்வோம், இதுல ஒரு 50 வருஷம் இருப்போம், அதுல ஒரு 50 வருஷம் இருப்போம், அப்படிலாம் கிடையாது. வாழ்க்கை என்பது ஒரே ஒரு தடவை தான், அதுவும் நாட்கள் ரொம்ப குறைவு. அதுக்குள்ளதான் நீங்க எல்லாம் சாதிச்சாகணும். அதனால நம்மளால எந்த அளவுக்கு நம்மளால எல்லா துறையிலுமே சாதிக்க முடியுமோ சாதிச்சு போகணும் அப்படிங்கறதுதான் என்னுடைய ஆசை. அதைத்தான் நான் பண்ணிக்கிறேன். வெஜிடபிள் பெட்டு போட்டிருக்கேன், ஒரு 50 பெட்டு போட்டிருக்கேன். கரெக்டாக வந்து ஏப்ரல் மேலே வெஜிடபிள்ஸ்லாம் போட ஆரம்பிச்சிருவோம். போட்டால் அக்டோபர் வரைக்கும் அது வந்து ஒரு 3-4 மாதத்தில் காய்ச்சி நல்லா காய்ச்சி கொடுக்கும். அது வந்து நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மார்ச்சில் 5 மாதத்தில் வந்து குளிர்னால எதுவுமே வராது. எல்லாத்தையும் வருஷம் வருஷம் புதுசு புதுசாக போடணும். பணம் இருந்தாலும் உணவு இருந்தாலும் மயோபதி ஹாஸ்பிட்டலுக்கு செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எனக்கு கேக்குறப்ப. 50வது பிறந்தநாளுக்கு 50 லட்சம் அப்படிங்கறது வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்தால்தான் பணம் இருந்தாலுமே நம்ம வந்து கொடுக்க முடியும், செய்ய முடியும். அது வந்து அடுத்தவங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்க யோசிச்சு செய்யறது வந்து உண்மையிலேயே கிரேட். ரெண்டு விஷயங்க அதுல வந்து, ஏன்னா மயோபதி ஹாஸ்பிட்டல்ல நான் தான் பல கோடி ரூபாய் செலவு பண்ணி அதை கட்டி அதை நடத்திட்டு வரேன். அதுக்கு எப்பெல்லாம் பணம் தேவைப்படுதோ ரெகுலரா செலவு பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது வந்து இந்த பர்த்டே கொண்டாடக்கூடாது, என்னுடைய பிறந்த நாளை கொண்டாடாம அந்த காசை வந்து அப்படியே மயோபதி கொடுங்கன்னு சொல்லியிருந்தான். அதனால வந்து அவ நம்ம தெரிஞ்சு நடத்தினோம்னா அந்த ஃபங்க்ஷன் எதுக்கு வைக்கிறீங்கன்னு சொல்லி கேட்டுருவாங்கிறதுக்காக அவர் தெரியாம சீக்கிரட்டா சர்ப்ரைஸ் தான் அந்த பர்த்டே பார்ட்டி வச்சேன். ரெண்டாவது அவ சொன்னதை மீறி சர்ப்ரைஸ் தான் பர்த்டே பார்ட்டி வச்சுட்டேன். அப்புறம் என் வார்த்தையை நீங்க மதிக்கல, எனக்கு நான் சொன்னதை கேட்கல நீங்கன்னு சொல்லிடக்கூடாதுன்றதாக நீ சொன்னதையும் கேட்கறேன், நான் நினைச்சதையும் செய்யறேன். 50 பர்த்டே பண்ணிட்டேன். அவன் நினைச்ச மாதிரி 50 லாக்ஸ் வந்து மயோபதி ஹாஸ்பிட்டலுக்கு கொடுக்குறேன். எங்க குடும்பத்துக்கு திருமணமாகி வந்ததுல இருந்து கிட்டத்தட்ட 30 ஆண்டு காலம் ஆக போகுது. இந்த 30 வருஷமா எங்களுக்காக அவர் உழைச்சிக்கிட்டே இருக்கிறான், ஓடிக்கிட்டே இருக்கிறான். ஒரு நாள் கூட ஓய்வே கிடையாது. குழந்தைகளை அவன் பாத்துக்கிற மாதிரி என்னாலலாம் பாத்துக்க முடியாது. ஒரு அவங்க அப்பாவுடைய 80வது பிறந்தநாளுக்கு ஊருக்கு போயிட்டு வரேன்னு சொன்னான். அப்புறம் அப்பாவுக்கு வந்து சதாபிஷேகம் பண்ணுங்கிறதுக்காக ஒரு 2 வீக்ஸ் போயிட்டு வரேன்னு சொன்னான். சரி, ரெண்டுக்கு நீ போயிட்டு வா, ஏன்னா அது முக்கியமான ஈவெண்ட்டு. அப்பாவுக்கு 80வது பிறந்தநாளுங்கிறது முக்கியமான ஈவெண்ட்டு, போயிட்டு வா. அதே மாதிரி சதாபிஷேகம் பண்ணுறதும் முக்கியமான ஈவெண்ட், போயிட்டு வான்னு சொல்லி அனுப்பிச்சிட்டேன். அந்த 2 வீக்ஸு நான் என் பிள்ளைய நான் பார்த்துக்கதான் பட்டா கஷ்டம் இருக்க, ஐயோ எப்போ திருப்பி வருவா அந்த அளவுக்கு. அந்த அப்பதான் தெரியுது அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு குழந்தைகளை பாக்குறாங்க, பராமரிக்கிறாங்க, வளர்க்குறாங்க, வீட்டு சமையலையும் பாத்துக்கிறாங்க, வீட்டை கிளீனா வச்சுக்கிறாங்க, ஆபீஸ் வேலையும் பாத்துக்கிறாங்க, எங்களுக்கு தேவையானதையும் பண்ணி கொடுத்துக்கிறாங்க. எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு பண்ணும் போது அவங்களுடைய உழைப்பு வந்து ரொம்ப அபரிதமானது, அதுக்கு வந்து அளவீடே கிடையாது. அப்ப ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை மரியாதை. ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய மனைவிக்கு கண்டிப்பா செய்ய வேண்டிய மரியாதை அது. அந்த மரியாதை அந்த 50 வயது பூர்த்தி செய்யும் போது ஒரு மன நிறைவா நம்ம அவங்களுக்கு கொடுக்கான மரியாதை. இன்னும் நான் சொல்ல போனா இன்னும் கொஞ்சம்
இன்னும் பிராங்கா சொல்லணும்னா காலை தொட்டு வணங்கணும். ஐயோ அந்த அளவுக்கு, அந்த அளவுக்கு அவங்க அந்த குடும்பத்துக்காக வந்து பாரத் சுமக்குறாங்க. அது வந்து நமக்கு மனசுல இருக்கிறத வெளியே எப்படி காமிப்பீங்க? நம்ம ஆஞ்சநேயரா நெஞ்ச விரிச்சு காமிக்கிறதுக்கு மனசு ஃபுல்லா அவதான் இருக்கிறாங்கிறத எப்படி காமிப்பீங்க? சார் ஏதோ ஒண்ணு பண்ணிதான் காமிக்கணும் அப்படின்னு. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுவும் வந்து அங்க இருந்த தமிழ் சங்கமே வந்து விழா எடுத்தது. இதெல்லாமே நீங்க எந்த அளவுக்கு அவங்களே எல்லாம் அரவணைச்சு போறீங்க அப்படிங்கிறது எல்லாமே இருந்துச்சு. எல்லா நண்பர்களும் இங்க வந்து, இங்க அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் எல்லா நண்பர்கள் தான் சொந்தக்காரங்க. சோ எல்லா நண்பர்களும் அவங்களுடைய ஒத்துழைப்பு, சுதாவுக்கு தெரியாம அவ்வளவு பேரும் எனக்காக நிறைய வந்து உழைச்சி நிறைய சப்போர்ட் பண்ணி அந்த நிகழ்ச்சிய ரொம்ப சிறப்பிச்சு கொடுத்தாங்க எல்லாருமே. அமெரிக்காவுக்கு நாங்க வந்ததுக்கு தனுஷ் தான் காரணம். இங்க வந்து ஒரு ஒரு தரமான வாழ்க்கை அவனுக்காக வாழ வந்த போய் அது நாங்களும் அந்த மாதிரி ஒரு தரமான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு காரணமே அவன் தான். இன்னைக்கு இர்ஃபான் வந்தது, இன்னைக்கு வீடு எடுத்தது, அவன் போட்டது, இன்னைக்கு உலக மக்கள் பூரா பார்த்துட்டு ஒரு சிறந்த தந்தை, சிறந்த தாய், சிறந்த பெற்றோர்கள் அப்படின்னு சிறந்த ஒரு குடும்பம்னு உலகம் பூரா இருக்க மக்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு பாராட்டுறத வந்து அதுக்கு மூல காரணம் தனுஷ் தான். எங்க வீட்டு பிக் பாஸே அவரு தான். அவர் சொல்றதுதான் நாங்க கேட்போம். அவர் என்ன ஆசைப்படுறாரு அதை செய்வோம். காலையில சீக்கிரம் தனுஷ வந்து கல்லூரி கூட்டி போயிருவாங்க. காலையில போயிட்டு சாயங்காலம் தான் வருவாங்க. அந்த நேரத்துல சமைச்சு வச்சிருக்கேன்பாங்க, தோசை மாவு எடுத்து வச்சிருக்கேன்பாங்க, முட்டை வச்சிருக்கேன் ரெடியாம்பாங்க. நான் என்ன பண்ணுவேன், தோசை ஊத்தி பழகிட்டேன், ஆம்லெட் போட பழகிட்டேன், டீ போட பழகிட்டேன். இந்த மூணு விஷயம் தான் என் வாழ்க்கையில பெருசா கத்துருக்கிறேன் நான். சமையல்ல வேற எதுவுமே எனக்கு தெரியாது. நல்லா சாப்பிடுவோம், வேற எதுவும் தெரியாது. இந்த மூணை கத்துருக்கிறேன் அவங்ககிட்ட இருந்து. அதே மாதிரி கார்டனிங் பத்தி எனக்கு அதிகம் தெரியாது. விவசாயம் தெரியும், கார்டனிங்கிறது அவங்க பிடிச்சமான செடிகளை வச்சு பராமரிக்கிறதுங்கிறது அது ஒரு தனி கலை. அது அவங்க வந்து வீட்டுல நீங்க வந்து விவசாயத்தை பெரிய அளவுல இருக்கு. அதை நீங்க அதாவது நம்மளுடைய தமிழர் கலாச்சாரம் நாங்க வந்து கண்டிப்பா விவசாயமும் முக்கியம் அப்படிங்கிற முக்கியத்துவத்தை உணர்த்துற மாதிரி நீங்க அங்க போய் பண்ணி. அமெரிக்கா வந்து இந்தியாவோட மூணு பங்கு பெருசு, பாப்புலேஷன் நாலுல ஒரு பங்கு தான். அதனால மேன் பவர் ரொம்ப காஸ்ட்லி. அதனால வந்து மிஷினரிஸ் தான் எல்லாம். நான் 200 ஏக்கர்ல புல்லு வளர்க்குறேன்னா ரெண்டே பேர் தான் வருவாங்க. புல்லு அவம்பாடு வந்து வெட்டுவாங்க, வெட்டிட்டு காய வைப்பாங்க, அப்புறம் ஒன்னு சேர்ப்பாங்க, அப்படியே கட்டி ரோல் மாதிரி பட்டு அப்படியே எடுத்து போயிருவாங்க. ரெண்டு பேர் தான் வருவாங்க. சோ அந்த மாதிரி மெஷினரிஸ் தான் இங்க எல்லாமே. இயற்கை விவசாயம் அப்படிங்கிற நோக்கத்துல தான். ஆமா ஆமா, ஆர்கானிக் இருக்கு. சரி, நாங்களுமே வெஜிடபிள் எல்லாம் ஆர்கானிக். ஆமா, எல்லாம் ஆர்கானிக் தான். மருந்து எதுவும் போட மாட்டோம், எதுவுமே போட மாட்டோம், உரம் எதுவுமே இல்ல, எல்லாமே ஆர்கானிக். அப்புறங்க என்னுடைய இந்த சரசு சமையல் சேனல் ஆரம்பித்து 8 வருஷம் ஆகுதுங்க. எனக்கு இப்போ 58 வயசில் இந்த சேனல் நான் ரன் பண்ணிகிட்ருக்கேன். என்னுடைய சேனலை பற்றி நீங்களும் சுதாவும் என்ன நினைக்கிறீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஆவலாக இருக்கேங்க. சோசியல் மீடியாங்கிறது ஒன்று வந்ததுனால, அந்த பிளாட்ஃபார்ம் வந்ததுனால உலகத்தில் யார் வேணாலும் எங்கேருந்து வேணாலும் எப்போ வேணாலும் தன்னுடைய திறமைகளை வெளியே கொண்டு வந்து சாதிக்கலாங்கிறத நீங்கள் நிரூபிச்சிருக்கீங்க. அது அதுக்கு உண்மையிலேயே நாங்கள் தலை வணங்குறோம். ஏன்னா 58 வயசில் நீங்கள் ஒரு ரிமோட்டான ஒரு இடத்துல இருந்துகிட்டு கரூர் டவுன்ல இருக்கீங்களா, என்ன வில்லேஜ்ல இருக்கீங்களா? டவுன்ல இருக்கீங்க. ஸோ அதாவது கரூர் வந்து மேஜர் சிட்டியில பாத்தீங்கன்னா, எடுத்தோன்னே நம்ம தமிழ்நாட்டில் எங்க இருக்கீங்க, தமிழ்நாட்டில் சென்னை சொல்லுவாங்க, சென்னையெல்லாம் கோயம்புத்தூர் மதுரை திருச்சி அப்படி பெரிய சிட்டி. அதுக்கப்புறம் ரெண்டாவது கேட்டகரியில தான் கரூர் வரும். ஸோ அந்த நகரத்தில் இருந்துகிட்டு நீங்க வந்து உலகம் பூரா இன்னைக்கு தெரியற அளவுக்கு ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு அது இந்த வயதுல வந்து நீங்க சாதிக்கிறீங்கன்னா சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ சாதிக்கிறதுக்கு வயது கிடையாதுங்கிறத நீங்க ஒரு உதாரணம். அதே மாதிரி அமெரிக்காவில் நாங்க என்ன பண்றோங்கிறத எங்களை விட நீங்க அதிகம் தெரிஞ்சு வச்சு நீங்க சொல்றீங்க. இப்ப அது உண்மையிலே ஆச்சரியமா இருக்கு. இந்த வெற்றிக்கு எங்க வீட்டுக்காரரும் சரி, எங்க குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே எனக்கு சப்போர்ட் பண்றாங்க. நிச்சயமா நிச்சயமா, ஒரு குடும்பத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசையா இருக்கிறது தானே. கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா 10 பேர்னாலும் சரி 20 பேர்னாலும் சமைப்பா, உண்டியா இருந்து சமைச்சிட்டு இருப்பா. சமைச்சிருப்ப காய்கறியை வேகமா நறுக்குவா, திடீர்னு அந்த பக்கம் ஓடிதான் கொண்டுவா, பாத்திரத்தை கழுவா, ஏங்க அந்த குழம்பு கொஞ்சம் கிண்டி விடுங்க அப்படிம்பா, டக்குன்னு லேசா போய் அப்படி கிண்டி விடுவேன்.
திண்டி விட்ட உடனே கெஸ்ட் வந்த உடனே சொல்றா குழம்பு எப்படி இருக்கு அப்படிம்பா, சூப்பரா இருங்க நான் வச்சது அப்படின்ற அந்த மாதிரி ஒரு தமாசா அவங்க சொல்ற சின்ன சின்ன வேலைகளை செஞ்சுட்டு எல்லாமே நான் தான் ரெசிபி என்னதுதான் எனக்கு என்கிட்ட கேட்டுதான் ரெசிபி வாங்கி பண்ணான்னு சொல்லிடுவேன். ரொம்ப அருமையா இருக்கு நம்பிடுவாங்க அவங்க. பிரவீன் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, எங்க காலேஜ்ல ஜூனியர் சஞ்சோசில தான் படிச்சாரு அவரு, அதனால எனக்கு ரொம்ப க்ளோஸ். இப்ப கூட வந்துருக்கு இருந்தாரு சுதாவுடைய பிறந்தநாள் வந்து போனாரு, அப்புறம் அடிக்கடி வருவாரு. நான் அடிக்கடி அட்லாண்டா போகும்போது போவேன், அவங்க வீட்டுக்கு போயிட்டு வருவேன். வந்து அம்மா மேல அவர் ரொம்ப பிரியமா இருப்பாரு எப்பயுமே, அதே மாதிரி உங்களை பத்தி சொல்லிட்டே இருப்பாரு. இந்த சந்திப்புக்கு பிரவீன் ஏற்பாடு செய்ததை நாங்கள் எல்லாருமே நினைவு கூர்ந்தோம் அந்த நேரத்தில். அடுத்ததா சுதா எப்படி கம்ப்யூட்டர் லைனுக்கு உள்ளே வந்தாங்க அப்படிங்கிறத நான் அவர்கிட்ட இப்போ கேட்டேங்க. அதற்கும் இப்போ அவங்களோட பதிலை நம்ம பார்க்கலாங்க. 2000 கம்பெனி ஆரம்பித்தோம் ஜீவன் டெக்னாலஜியை. 2002 வந்து நானும் கம்பெனிக்கு வர்றேன் அப்படின்னா, நீ எது கம்பெனிக்கு வர்றேன் அப்படின்னா, இல்லை வீட்டில் போர் அடிக்குது அதனால வர்றேன் அப்படின்னா, அதனால வீட்டில் போர் அடிக்கிறதுனால கம்பெனிக்கு வர முடியாது. நீ என்ன சாஃப்ட்வேர் படிச்சிருக்கியா அப்படின்னா, நீங்கள் மட்டும் சாஃப்ட்வேர் படிச்சிருக்கீங்களா அப்படின்னா, அதனால நான் சாஃப்ட்வேர் படிக்கல பட் நான் வந்து பணம் போடுற முதலாளி, அதனால் நானும் கம்பெனிக்கு போகாமல் இருந்தேன் அப்படியே, அதனால நான் போய் தான் ஆகணும் அப்படின்னேன். அப்போ நானும் கம்பெனிக்கு வரேன், நான் படித்து முடிச்சுட்டு வரேன் அப்படின்னா, அதுக்குன்னு இவ்வளோ போய் சாஃப்ட்வேர் படிக்க போகிறேன் அப்படின்னேன். இல்லை நான் சாஃப்ட்வேர் படிக்கல, நான் MBA ஃபைனான்ஸ் படிக்க போகிறேன். MBA ஃபைனான்ஸ் படித்தேன், படித்து ஒழுங்காக பாஸ் பண்ணிட்டு வா, கம்பெனியில் வேலை கொடுத்தாரேன் அப்படின்னு. அதுக்காக 2002 2005 வரைக்கும் 3 வருஷம் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் சேர்ந்து MBA ஃபைனான்ஸு, 2 குழந்தை பிறந்ததுக்கப்புறம் MBA ஃபைனான்ஸ் படித்து பாஸ் பண்ணிட்டு வந்தால் அதுக்கப்புறம் 2005 கம்பெனிக்கு வேலை போட்டு கொடுத்தேன். 50,000 சம்பளம் போட்டு அவளுக்கு கம்பெனியில் ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை போட்டு கொடுத்தேன். அதுக்கப்புறம் படிப்படியாக வளர்ந்ததுக்கப்புறம் CFO ஆனால், அதுக்கப்புறம் வந்து குளோபல் பிரசிடென்ட் ஆகி இன்னைக்கு கம்பெனியில் அதிக ஷேர் வச்சுக்க முதலாளியமாக அவங்க தான், நாங்கள் தான் வேலை செய்கிறோம். பெரிய பையன் தனுஷ் வந்து 98 பிறந்தான், சின்ன பையன் குணால் வந்து 2001 பிறந்தான், 2002 இவ படிக்க ஆரம்பிச்சா. ரெண்டு சின்ன குழந்தைகளை வச்சுக்கிட்டு குழந்தைகளையும் பாத்துக்கிட்டு எங்களையும் பாத்துக்கிட்டு வீட்டையும் பாத்துக்கிட்டு படிச்சுக்கிட்டு 3 வருஷம் படிச்சு டிகிரி வாங்கினதுக்கு அப்புறம் தான் அவனும் வைராக்கியமா 3 வருஷம் படிச்சு முடிச்சு தான் கம்பெனிக்கு வருவேங்கிற மாதிரி வைராக்கியமா இருந்தா நான் சொல்லிட்டேங்கிறதுக்காக. எனக்கு வந்து ஒரு குவாலிஃபிகேஷனே இல்லாம உள்ள கொண்டு வந்தா நாளைக்கு வேலை செய்யற ஸ்டாஃப்ஸ் ஒரு மாதிரி நினைப்பாங்க அப்படிங்கிறது, குவாலிஃபைடு பர்சன் வரணும் அந்த இடத்துக்குன்னு சொல்லி அவ்வளவு குவாலிஃபையா வந்தா. வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு ஃபுல்லா இன்னைக்கு கிட்டத்தட்ட 17 வருஷம் ஆச்சு, ஃபுல்லா கம்பெனில இருக்க எல்லா ஃபினான்ஸ் போக்குவரத்து எல்லாமே அவங்க தான் பாத்துக்கிறாங்க. உங்களை சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி, ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்த பிரவீனுக்கு உங்களுக்கு நன்றி. நல்லா மேல்மேலும் இன்னும் நிறைய பண்ணுங்க. இந்த வயசுல நீங்க அக்ரெசிவா இருந்து நிறைய சாதிக்கணும்னு நீங்க போராடிக்கிட்டு இருக்கீங்க, அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நம்ம மென்மேலும் நல்லா வரும், உங்களுடைய சேனல் நல்லா வரட்டும், அதை பார்க்குற ரசிகர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வந்து உங்க வியூவர்ஸ் வந்து உங்களை வந்து உங்களுடைய திறமையை பார்த்து உங்களை ஃபாலோவர்ஸ் இவ்வளவு பேர் இருக்காங்கிறப்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, பாராட்ட வேண்டிய விஷயம். நானும் இப்பவே போய் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுறேன் உங்களது, ஏன்னா எனக்கு பிடிச்ச விஷயம் வந்து 2 விஷயம். ஒன்று, ஒரு பெண்மணியாக இந்த வயசில் இருந்து நீங்கள் சாதிக்கணும்னு நீங்கள் இப்போ அந்த அச்சீவ்மெண்ட்டை பண்ணணுன்ட்டு போராடிட்டீங்க, அதுக்கு நான் உங்களுடைய பாராட்டுறேன், அதுக்காக நான் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். 2வது வந்து சரஸுங்கிறது எங்கள் அம்மா பேர், சரஸ்வதிங்கிறது எங்கள் அம்மா பேர். எங்கள் அப்பா அடிக்கடி சரசு 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 எங்கம்மா இருக்க சரசு என்ன, எங்கள் அப்பா சொல்ல சொல்ல இப்போ அது ஞாபகம் வருது சரஸுன்னு. எங்கள் அம்மாவுடைய முழு பேர் வந்து சரஸ்வதி, சரஸுன்னு தான் கூப்பிடுவார் எங்கள் அப்பா. ஸோ அதை நினைவுபடுத்த மாதிரி இது எங்கள் அம்மாவுடைய சேனல் நான் நினைக்கிறேன், ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். நீங்க எப்படி உங்க அப்பா அம்மாவை இந்த தருணத்துல நினைக்கிறீங்களோ அதே மாதிரி நானும் நினைக்கிறேங்க. அவங்க தான் எங்களுக்கு எல்லாம் வழிகாட்டின்னு கூட சொல்லலாங்க. இந்த சகோதரியை நீங்க ஒரு தாய் ஸ்தானத்துல வச்சிருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு ஒரு மறக்க முடியாத நிகழ்வுன்னு தான் சொல்லணுங்க. இந்த தருணத்துல இந்த மாதிரி நான் சந்திச்சு ஒரு நல்ல நட்பு கிடைச்சதுக்கு
நான் பிரவீனுக்கு நான் மறுபடியும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நீங்க தமிழ்நாட்டுக்கு எப்ப வந்தாலும் இந்த சரசம்மா கையில வந்து நீங்க அம்மா சொல்லிட்டீங்க. கண்டிப்பா தமிழ்நாடு வந்தாலும் கண்டிப்பா நீங்க எங்க வீட்டுக்கு வரணும். முழு சப்போர்ட்டா முழு ஆதரவா இருக்கிறாங்க அவங்களும். அதே மாதிரி உங்க வீட்டுல இருக்க எல்லாத்துக்கும் நான் கேட்டேன்னு சொல்லுங்க. கண்டிப்பா நான் வரும்போது உங்களை வந்து சந்திக்க வர்றேன். ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பிரவீன் வந்து ஆல்ரெடி எங்க குடும்பத்துக்கு நல்ல பழக்கம் தான். நீங்க மட்டும்தான் லேட்டா பழகுறீங்க. பிரவீன் அறிவுக்கா எனக்கு பழக்கம் தான். அதனால இது வந்து புது உறவு கிடையாது, பழைய உறவு தான். நீங்க லேட். பிரவீனோட அம்மா அரசி அக்கா என்னை ரொம்ப என்கரேஜ் பண்ணுவாங்கன்னு நான் சொல்லிட்டு இருந்தேங்க. பிரவீனோட அம்மா சுதா அவங்க அப்பா எல்லாருமே முன்னாடியே அறிமுகம் உண்டு, எங்கள் குடும்ப அளவில் பழக்கம் இருக்குது அப்படிங்கிறத சொன்னாங்க. உங்களை மாதிரியே பிரவீன் அம்மாவுக்கும் விவசாயத்தில் அதிக ஆர்வம் இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த நேரத்தில் நாங்கள் பேசினோம். நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறிகளை நம்மளே போட்டுக்குவோம். முதல்ல சுதா அவ வீட்டுக்கு பின்னாடி பண்ணிக்கிட்டா, ஒரு மூணு பெட்டு போட்டு வெஜ் பெட்டு போட்டு பண்ணிக்கிட்டா. அப்போ நான் சொன்னேன், மாதிரி எங்கே வந்து உனக்கு போட்டு தரேன் அப்படின்னா, எனக்கு வந்து இந்த மூணு பெட்டுலாம் பத்தாது, நிறையா வேணும்னா. ஒரு நிறையா வேணும்னு எனக்கு 25 பெட்டு போட்டு தரணும். 25ன்னா 50 போட்டு தரேன். 50 பெட்டு போட்டு அவ்வளோ காய்கறிகளையும் போட்டு அவ்வளோத்தையும் நாங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இதை பார்த்துட்டு நான் ஒரு நாள் என்ன பண்ணேன், இந்த இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணாமல் இருந்தேன். அப்போ சுதாவுடைய ஃப்ரெண்டு வந்தாங்க, என்னங்க நீங்கள் சினிமாவிலையும் நடிக்க மாட்டீங்க, அரசியலுக்கும் போக மாட்டீங்க, வீட்லேயே இருக்கீங்க, மக்களுக்கு ஏதாவது ஒன்று அப்பப்போ ஆக்டிவாக நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கணும்ல, ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாமே. நான் சொன்னேன், எங்க ஏதாவது நடிச்சுக்கிட்டு இருந்தால் எடுத்து போடலாம், எதையுமே பண்ணாமல் உட்காந்து இப்போதான் நீங்கள் தான் விவசாயம் தான் பண்ணுறீங்களா, அதே எடுத்து போடலாம்ல அப்படின்னாங்க. நான் போய் விவசாயம் இப்போ தாங்க விதை நடுறேன், இதை போய் என்ன போடுறதுன்ட்டு சும்மா போய் உட்காந்துருந்தேன். உட்காந்துப்பேன், சரி அவங்க சொன்ன மாதிரி விவசாயத்தை எடுத்து போட்டா என்ன அப்படின்னு டக்குன்னு. அப்போ கடவுள் என்ன முதலாளி, கண்டெடுத்த தொழிலாளி, விவசாயி, விவசாயி எம்ஜிஆர் பாட்டு பாடி ஒரு 20 செகண்ட் தான் வீடியோ, அதை எடுத்து போட்டால் அது பயங்கர வைரல் ஆயிடுச்சு. விவசாயத்துக்கு நான் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறேங்கிறத உலகம் பூரா நீங்க பார்த்து எல்லாருமே விவசாயம் பண்ணணுங்கிற அந்த நோக்கத்தை, அந்த கருத்தை எல்லாரும் இப்போ திருப்பி நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க, திருப்பி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால அது வந்து நான் செஞ்ச ஒரு விஷயத்த வந்து எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்கப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நம்ம விவசாய குடும்பம் அமெரிக்கால வந்து ஏதாவது பண்ணணும்னு நினைச்சேன், அது பண்ண ஆரம்பிச்சிருக்கிறேன். அப்பதான் இன்னும் பெரிய லெவல்ல பண்ணணும்னு ஆசைப்படுறேன். எவ்வளவு முடியுமோ நம்மளால பண்ணலாம். இங்க பாருங்க, எங்க தோட்டத்துல விளைஞ்ச பூசணிக்கா அருமை அருமை சுதா. நம்ம ஊர் காய்கறிகள் எல்லாமே அங்கேயும் நீங்க விளைவிச்சிருக்கீங்க அப்படிங்கறது ரொம்ப சந்தோஷம்னு சொன்னங்க. ஏப்ரல் மேல வந்து விளைச்சிருவோம், அதுக்கப்புறம் ஒரு நாள் காமிக்கிறோம். ஜூன் ஜூன் மாசம் எல்லாம் விளைஞ்சிருக்கும். அப்ப ரொம்ப 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 சந்தோஷம். நீங்க வந்து இவ்வளவு பிஸியான ஒரு இதையும் வந்து எனக்காக, என்னுடைய சரசு சமையல் வியூவர்ஸ்க்காக, எல்லாருக்காகவும் நீங்க வந்து என் கூட பேசுறது எனக்கு ரொம்ப மறக்க முடியாத நாள் அப்படின்னு தான் சொல்லணுங்க. இது சரசு சமையல் இல்ல, இது எங்க அம்மா சமையல். அதனால எங்க அம்மாவுக்கு கொடுக்குற மரியாதை இது. உங்களுடைய ஃபாலோயர்ஸ்க்கு, உங்களுடைய வியூவர்ஸ்க்கு எல்லாம் இதுல இந்த நேரத்துல நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து நானும் இனிமே உங்களுடைய சமையல எப்படிங்கறத நானும் பார்க்க போறேன். ரொம்ப நன்றி பிரவீன். ருசியா சமைக்கிறது எப்படின்னு அவங்க பண்றாங்க, ஒரு நாளைக்கு எப்படின்னு சாப்பிட்டு பாக்கணும் நானும். அவங்க எப்ப தமிழ்நாடு வந்தாலும் எங்க வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அன்போட அழைப்பு கொடுத்தேங்க, அதை ஏத்துக்கிட்டாங்க. இந்த மாதிரி தாங்க சுதா வந்து அவங்க வீட்டு தோட்டத்தை காட்டினது, அதுக்கப்புறம் சுதா நெப்போலியன் சார் நாங்கள் எல்லாரும் பேசினது எங்களுக்கு ரொம்பவே மனசுக்கு நிறைவாக இருந்துச்சுங்க. இந்த பொங்கல் நன்னாளில் உங்களுக்கும் இந்த வீடியோ மனசுக்கு நிறைவாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. உங்கள் அனைவரின் கருத்துக்களையும் அன்புடன் வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம். மறுபடியும் சந்திப்போம்.
சரசஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடிவகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை 10 மணி முதல் இரவு 7 மணி வரைக்கும் எங்களை காண்டாக்ட் பண்ணலாங்க. தேங்க்யூ.